ஹாய் ஹலோ டெல்டா 50 வியூவர்ஸ், இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா திருவாரூர் மாவட்டம் கூத்தாநல்லூர் அமைந்துள்ள மரக்கடப்பள்ளி வாசலில் இருக்கிறோம். எதற்கான வேணி இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா, கடுமையாக பெய்த மழையின் காரணமாக, வெள்ளத்தின் காரணமாக தென் மாவட்டங்களில் உள்ள பகுதிகள் மிகவும் மோசமாக நிலைமையில் உள்ளது, பாதிக்கப்பட்ட நிலைமையில் உள்ளது. அந்த மக்களுக்கு, பொதுமக்கள் அனைவருக்கும் நிவாரணப் பொருட்கள் வழங்குவதற்காண்டி நமது மரக்கடப்பள்ளி வாசலில் மரக்கடை முகல்வாசிகள் அனைவராலும் நிவாரணப் பொருட்கள் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. வாங்க அதை போய் உள்ளே போய் பார்ப்போம். தென் மாவட்டங்களில் கடுமையாக மழை மற்றும் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பொதுமக்களுக்கு நிவாரணம் வழங்குவதற்காக திருவாரூர் மாவட்டம் ஜமாத்துல் உலமா சபையின் கேட்டுக்கொண்டதன் அடிப்படையில் கூத்தாநல்லூர் ஜமாத் ஏற்பாட்டில் கூத்தாநல்லூரில் அமைந்துள்ள அனைத்து பள்ளிவாசல்களிலும் நிவாரணப் பொருட்கள் பெறப்பட்டு அங்கிருந்து கூத்தாநல்லூர் ஜமாத்தாளரிடம் சென்றடையும். அங்கிருந்து மொத்தமாக அனைத்து நிவாரணப் பொருட்களும் தென் மாவட்டங்களுக்கு சென்றடைந்து அங்கே பாதிக்கப்பட்ட மக்களுக்கு வழங்க இருக்கிறார்கள். அதன் வழியாக இப்போது நம்ம பார்த்து கொண்டிருக்கும் காட்சியானது மரக்கடை பள்ளிவாசலில், மரக்கடையில் பள்ளிவாசலுக்கு மரக்கடை முகல்லாவாசிகள், தெருவாசிகள், ஜமாத்தார்கள், பெரியோர்கள், சகோதர சகோதரிகள், தாய்மார்கள் மற்றும் மரக்கடை நண்பர்கள் அனைவரும் ஒன்றிணைந்து பொருட்களை வாங்கி கொடுத்துள்ளனர். அது தற்போது இங்கிருந்து பெரிய பள்ளிவாசலுக்கு ஏற்றும் பணியானது நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த வாங்கியிருக்கும் பொருட்கள் அனைவத்தும் அரிசி, கைலி, புடவை, மைதா, கோதுமை, ரவ்வா, மல்லிகை பொருட்கள், மசாலா பொருட்கள் மற்றும் பிஸ்கட் போன்ற அனைத்து பொருட்களும், அது மட்டுமின்றி நாப்கின் போன்ற அனைத்து பொருட்களும் இங்கிருந்து மொத்தமாக பெறப்பட்டுள்ளது மரக்கடை திருவாசிகளிடம். தற்போது அந்த ஏற்றுமணியானது நடைபெற்று கொண்டிருக்கிறது.